ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். அதாவது நீங்கள் கேட்டதும் சரி கேட்காததுமான சில விஷயங்கள். ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கணும், எப்படி அதை கவனமாக போடணும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது தொடர்ச்சியாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பிளவுஸுக்கான ஃபுல்லாக தெளிவான ஒரு டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும், தெளிவான பதில் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் போடுங்க, பாருங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸ் நான் போடும்போதுமே உங்களுக்கான சில சந்தேகங்கள் வந்து அதில் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இடையிலடையில நிறையா டிப்ஸ் சொல்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருக்கீங்க, அது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி டவுட்ஸ் வந்து இருந்தால் நிறையா கேளுங்க. ஏன்னா நீங்கள் நிறையா வர மெசேஜ் வந்துட்டு எனக்கு வந்து என்ன தேங்க் பண்ணுறதுக்கும் விஷ் பண்ணுறதுக்கும் நிறையா போட்டிருக்கீங்க, அது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தான் ஏதோ வீக்லி ஒன்ஸ் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு அந்த டவுட்ஸுக்கான விளக்கங்கள் வந்து நான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஃபோன்லேயோ மற்ற இதுலேயோ கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியறதில்ல, ஏன்னா ஒர்க்காக இருக்கும். அப்போ அதுக்குன்னு நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் ஒரு நாளில் நான் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லும்போது கொஞ்சம் லேட்டானாலும் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது உடனே பதில் வராட்டினாலும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்துட்டு செஸ்ட் ரவுண்டு வந்து கால்குலேட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செஸ்ட் ரவுண்டு கால்குலேஷன் ஒவ்வொரு பிளவுஸுக்குமே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதாவது பாடியில் அளவு எடுக்கும்போது நம்ம அதை என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பாடியில் வந்து 34 இன்ச்சு வந்து நம்ம அளவு எடுக்கும்போது அதை வந்து நம்ம 4 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிக்குவோம். இந்த 4 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஈஸ் அலவன்ஸ். எதுக்காக அப்படின்னா அந்த 4 இன்ச்சு நம்ம சேர்த்தும் போது தான் அந்த பாடிக்கு வந்து தேவையான லூஸ் கிடைக்கும். அப்போ இந்த 4 இன்ச்சு நான் சேர்த்துறேன் அப்படின்னா இது எல்லா பிளவுஸுக்குமே ஓகேவா அப்படின்னா, இப்போ கொஞ்ச காலமாக எல்லாரும் வந்து ரொம்ப டீப் நெக் கேட்குறீங்க, அதாவது 9.5 இருந்து 11 இன்ச்சு வரைக்குமே அந்த மாதிரி வரும்போது பேக்கில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த ஈஸ் அலவன்ஸ் குறையும். அதனால் டீப் நெக்காக இருக்கும்போது அது வேற மாதிரி வரும். நார்மலாக ஒரு 7-8 அந்த அளவு வரைக்கும் பேக் நெக் வரும்போது இதுதான். ஏன்னா பேக் நெக் வந்து நம்ம ஃபுல் பாடியை இப்படி கவர் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம கிளாத் வரும்போது தான் இந்த மெஷர்மெண்ட் வந்து இந்த 4 இன்ச்சஸ் நமக்கு வந்து தேவைப்படும். சப்போஸ் இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக நம்ம டீப்பாக ஓப்பன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாத் வந்து தேவைப்படாது. அப்போ நீங்கள் கொடுக்குற கிளாத் வந்து ஓப்பனாக இதாக தான் போகும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பேக் நெக் பேக் போர்ஷனுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஒரு மாதிரி வரும், ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரி வரும். ஆனால் ஓவரால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பாடியில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது 34 இன்ச்சு எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 4 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க, அப்போ 38 இன்ச்சு வருது. இப்போ இதை வந்து நம்ம 4 பிரித்தா 9.5 இன்ச்சு வரும். இந்த 9.5 இன்ச்சு தான் நமக்கு 1/4 செஸ்ட் ரவுண்டு. இதுதான் 1/4 நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இந்த 9.5 இன்ச்சு வந்து சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம். இப்படி தான் நம்ம பாடி வந்து கால்குலேஷன் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 34 இன்ச்சை 12 பிரிக்கும்போது இது வந்து நெக்கினுடைய அகலம். அதுவே இந்த 34 வந்து 8 பிரித்து ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இது ஷோல்டர் அளவு. அதுவே 34 8 பிரித்து ப்ளஸ் 1.5 இன்ச்சு அப்படின்னா இது வந்து ஆம் ஹோல் உயரம். இப்போ இந்த 12 நம்ம 12 பிரிக்கும்போது என்ன வருதோ அதுவே வந்து நம்ம இந்த டாட்டுக்கான டிஸ்டன்ஸாகவும் வச்சுக்கலாம். கழுத்தினுடைய அகலமும் இந்த டாட்டுக்கான டிஸ்டன்ஸும் இதை வந்து நம்ம 12 பிரிக்கும்போது 2.5 வந்தால் 2.5 வச்சுக்கலாம், 2.75 வந்தால் 2.75, 3 வந்தால் 3.
அப்போ நம்ம செஸ்ட்டை வந்து 12 பிரிக்கும் போது நம்ம நார்மலாக ஒரு கழுத்து அகலம் வருது. அந்த அளவு தான் வைக்கணுமா அப்படின்னா அந்த அளவு வரைக்கும் வைக்கலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆயிரும். அதனால நெக்கு அகலம் வந்து ஒரு 2.5 வருது அப்படின்னா இந்த டாட்டுக்கான டிஸ்டன்ஸுமே நீங்கள் அந்த அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி 34 8 பிரித்து பிளஸ் 1 இன்ச்சு நீங்கள் 8 வகுத்துட்டு பிளஸ் 1 இன்ச்சு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து ஷோல்டருக்கான அளவு. அதே மாதிரி 34 8 பிரித்து 1.5 இன்ச்சு சேர்த்துட்டிங்கன்னா அது ஆம்போல். இப்போ இந்த ஷோல்டர் அளவு நம்ம எங்கே மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேக் தட்டு போட்டால் இதுதான் நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. இது ஒரு 5.5 வருது அப்படின்னா இது வந்து 6 வரும். அப்போ இந்த 9.5 அப்படிங்கிறது இங்கே செஸ்ட் ரவுண்டு. அதுக்கப்புறம் நமக்கு 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இதில் தான் நம்ம ரவுண்ட் பண்ணி 1/2 ஆம் ஹோல் வருதான்னு பார்ப்போம். கழுத்தினுடைய அகலம் அப்படிங்கிறது இது. இது வந்து ஒரு 2.5 வருது அப்படின்னா இங்கே கப் ஷேப்புக்கு நீங்கள் இங்கே 2.5 கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் வந்து நம்ம அளவெடுத்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாம் தான். ஃபஸ்ட்டு ஈஸ் அலவன்ஸ் நான் 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 34 12 பிரித்தா கழுத்துக்கான அகலம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே அந்த செஸ்ட்டுக்குனுடைய பாயிண்ட், அதாவது மிட் பாயிண்ட்டு, பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கேப் வைக்கலாம் அப்படிங்கிறது. இதில் வர்ற கேப் வந்து கப் ஷேப் பொறுத்து நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கிறீங்களோ அப்படி கொடுத்துக்கலாம். அடுத்தது 34 8 பிரித்து 1 இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா ஷோல்டர், 34 8 பிரித்து 1.5 இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா ஆம்போல். அதாவது இங்கே வைக்கிறதும் இங்கே வைக்கிறதோ ஒரு 1.5 இன்ச்சு வித்தியாசம் வரும். இந்த ஆம்போலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலே ஏறவோ கீழே இறங்கவோ செய்யும். அதே மாதிரி டீப் நெக் வரும்போது இந்த ஆம்போலினுடைய அளவு மாறும். அப்போ நமக்கு பேக்கில் சீம் ஈஸ் அலவன்ஸ் வந்து நமக்கு குறையும். சம்டைம்ஸ் ஈஸ் அலவன்ஸே இல்லாமல் கூட நமக்கு வரலாம். அதெல்லாம் டீப் நெக்குக்கு தான் வரும். இப்போ நார்மலாக 7 8 இருக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்க இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி இதை நீங்கள் 4 பிரிக்கும்போது என்ன வருதோ அதுதான் மிடில் செஸ்ட். அந்த மிடில் சென்டரில் வந்து இங்கிருந்து நம்ம மார்க் பண்ணுறது 9.5, இங்கிருந்து 4 1/4, இங்கேயும் 4 1/4, இங்கேயும் 9.5. அப்படி பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு அந்த அளவு தான் வரும். இதில் வந்து நம்ம கப் ஷேப்பு யோக் வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த யோக்கினோட அளவு 3 வச்சிங்க அப்படின்னா 4.5 அளவுக்கு கிளாத் எடுக்கணும். இங்கே அதே மாதிரி 2.5 வச்சிங்க அப்படின்னா 4 அளவுக்கு கிளாத் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் மார்க் பண்ணி நாச் போடுவோம். இப்போது இதில் வந்து இந்த ஆம்போல் அப்படிங்கும்போது சும்மா லைட்டாக மட்டும்தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி வரும். ஃப்ரண்ட்டு வந்து இது 1/4 வெயிஸ்ட் செஸ்ட் அப்படியே வரணும். இங்கே 1/4 வெயிஸ்ட்டு பிளஸ் 1.5 இன்ச்சு வரும். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரியும். ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். ஆம்போல் உயரம் அப்படிங்கிறது இந்த அளவு. அந்த மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 1.5 இன்ச்சை விட்டுட்டு இதில் இருந்து கீழே வரணும். இதில் பாதி அளவு சேரும்போது இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். இப்படி தான் வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்குமே நீங்கள் கால்குலேஷன் போட்டு நீங்கள் வந்து அதை கட் பண்ணணும். போட் நெக் பிளவுஸுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. போட் நெக் பிளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக வெட்டுற பிளவுஸாக இருந்தாலும் சரி, நமக்கு அதில் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னா ஷோல்டர் சைடு மட்டும்தான். இப்போ இங்கே வந்து நார்மல் பிளவுஸுக்கு ஒரு ஷோல்டர் நம்ம வைக்கிறோம், ஆம்போல் வைக்கிறோம். இப்போ இதில் வந்து இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு 3.5 இன்ச் வருது அப்படின்னா இதுவே இங்கே ஷோல்டர் வந்து நம்ம பெருசாக வச்சு இப்படி மார்க் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு இந்த அடிக்கையினுடைய அளவு ஒரு 2.5 அப்படி வரலாம். ஏன்னா இங்கே ஷோல்டர் குறையும், இங்கே வந்து ஷோல்டர் அதிகமாக வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வித்தியாசம் வருதோ இதை மட்டும்தான் நம்ம அடிக்கையினுடைய அளவாக வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் வித்தியாசம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதனால இப்போ ஆரம்பத்துலலாம் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது தப்பா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி வச்சும் நம்ம பண்ணலாம். ஆனால் லைட்டாக சுருக்கம் மட்டும் வர மாதிரி இருக்கும். அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பிளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நிறைய கால்குலேஷன் சொல்லிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் ஃபால் வர்றதுக்கு காரணமே மெயினாக இதுதான். இந்த 3.5 வர இடத்துல 2.5 மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாத் பத்தாது. அதனால இந்த ஷோல்டர் வந்து
இங்கே அவுட்டரில் இழுத்துட்டு போகும். இப்போ இதுக்கு கையை எப்படி வெட்டுறது அப்படின்னா, ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இங்கே என்ன அளவு வருதோ அதை ரெண்டரை வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு ஆம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எப்படி கட் பண்ணும் அப்படின்னா, இதில் 3.5 இன்ச் வரும்போது இங்கே 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. இதில் ஆம் ஹோல் மார்க் பண்ணி இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இதுதான் வித்தியாசம். இந்த அடிக்கையினுடைய அளவு தான் இந்த ஷோல்டர் சைடில் நமக்கு வருது. இது ஷோல்டர் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஷோல்டர் இது கம்மி இது அதிகம். அதனால இது ஆம் ஹோலினுடைய அடிக்கையினுடைய அளவு, இது அதிகம் இது குறைவு. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆம் ஹோலினுடைய அளவு மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஆனால் ஆவரேஜாக ஒரு சிலர் 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அப்படியே தான் மேக்ஸிமம். நானுமே கூட ஒவ்வொன்றுக்கும் பர்டிகுலராக மெஷர் பண்ணுறதை விட ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுவோம். இந்த மாதிரி வரும்போது ஒரு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக இந்த இதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டின்னா பாடியில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது எவ்வளோ வருதோ, கையில் வந்து அந்த ஷோல்டர் சைட்லேருந்து அந்த அடிக்கை அளவுக்கு உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவு வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அதை அந்த முறையிலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் நீட்டாக இருக்கும். பாடி சுற்றளவு வச்சு இடுப்பு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மேக்ஸிமம் ஒரு நார்மலான பாடி ஷேப் அப்படின்னா நம்ம ஆவரேஜாக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 36-35 வந்து ஒரு செஸ்ட் ரவுண்டு வருதுன்னா ஒரு 29லேருந்து ஒரு 30க்குள்ளே இவங்களுக்கு வந்து வெயிஸ்ட் வரும். இப்போ ஒரு 26 வருது அப்படின்னா ஒரு 30-31 இதுக்குள்ளே இவங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஒரு 5-6 இன்ச்சஸ் வந்து குறையும். அதெல்லாம் அவங்க பாடி ஷேப்பு பொறுத்து தான். ஆனால் அக்யூரட்டாக இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாடி மெஷர்மெண்ட் செஸ்ட் ரவுண்டும் வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணினாலும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இடுப்பு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்கலாம். 36-35 செஸ்ட் இருக்கவங்களுக்கு கூட 27 வந்து இடுப்பு சுற்றளவு வரும், ரொம்ப கிராஸாக வரும், அப்படியும் இருக்கலாம். அதை விட இடுப்புனுடைய செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியே 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மியாக கூட இடுப்பு சுற்றளவு இருக்கலாம். அதனால் பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதுதான் நம்ம மெஷர் பண்ண முடியுமே ஒழிய அதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறது கஷ்டம். செஸ்ட் ரவுண்டை வச்சு நம்ம கப் ஷேப்பு முதல்ல இருந்து ஷோல்டர் இந்த மாதிரி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்மளால் வைக்க முடியுமே ஒழிய நம்ம அதை வந்து மெஷர் பண்ணினா தான் கரெக்டாக வரும். இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத்து விட்டு நீங்கள் விடுவீங்களா இல்லை ஆல்ரெடி அதுலேயே எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. நம்ம வைக்கிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுக்குள்ளேயுமே நம்ம சீம் அலவன்ஸ் அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அளவுகள் வந்து சேர்க்குறோம். மற்றபடி கால்குலேஷன் போடுற எல்லா அளவுகளுக்குமே அதுலேயே வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ் உள்ளேயே அதுலேயே இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தனியாகவாக இப்போ ஷோல்டர் நான் வந்து 5.5 வைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதில் 1/2 இன்ச் வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த 5.5 வந்து நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைக்கவும் செய்வோம், நெக்குக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தவும் செய்வோம். அதனால் 1/2 ஷோல்டர் அப்படின்னா அது 1/2 ஷோல்டர் தான். அதே மாதிரி இதில் நான் கால்குலேட் பண்ணி ஷோல்டர் அளவு வைக்கிறேன்னா அதே அளவு தான். அதனால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேக் நெக் என்ன இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான் ஷோல்டர் மாறுமே ஒழிய மற்ற எந்த கால்குலேஷனுமே மாறாது. ஏன்னா நம்ம ஒரு க்ளோஸ் நெக் வைக்கிறோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுருவோம், பின்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் டீப் பண்ணுவோம் ஒரு காலர் நெக் அந்த மாதிரி எல்லாம். அப்போ அதுக்கு தான் ஒரு கால்குலேஷன், ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கீழே கழுத்து இறங்கும் போது ஒவ்வொரு 1/4 இன்ச் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீப் நெக் ஒரு 11 இன்ச் டீப் வருது அப்படின்னா அந்த 5.5 ஷோல்டர் எவ்வளோ உள்ளே தள்ளி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீ டைமில் நார்மலாக ஒரு நெக்குக்காக நீங்கள் கால்குலேஷன் என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ ஷோல்டர் வந்து 18 இன்ச் இருக்குது அப்படின்னா இதில் பாதி பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு. இப்போது இதில் வந்து பேக் நெக் வந்து ஒரு 11 இன்ச் வருது அப்படின்னா 11 × 2.5 அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டுக்குவோம். இப்போ இதில் என்ன ஆன்சர் வருதோ இந்த 9ல இருந்து அதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இப்போ இங்கே ஒரு 15 இன்ச்சு வருது. இதை நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது இது 7.5 இன்ச் வைக்கிறோம். அப்போது பேக் நெக் ஒரு 10 இன்ச்சு வருது அப்படின்னா 2.5 அப்படின்னா
இந்த 7.5ல இருந்து இதுல வர ஆன்சரை இதுல மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஷோல்டர் அளவு. அதாவது டீப் நெக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்குமே ஒரு 1/4 இன்ச் தான் நம்ம குறைப்போம். அப்ப இந்த மாதிரி தான் ஒரு 10 இன்ச் இறக்கம் வருதுன்னா இதுல 0.25னா எவ்வளவு இருக்கு, 11னா 0.25னா எவ்வளவு இருக்கு, அதை வந்து 1/2 ஷோல்டர்ல நம்ம லெஸ் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அக்யூரட்டான ஒரு அளவுக்கு அந்த பேக் நெக்கினுடைய டீப்பு அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஷோல்டர் அளவு வந்து நமக்கு ஈஸியா புரியும். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் இந்த கால்குலேஷன் எல்லாம் தேவையே படாது. ஏன்னா ஒரு அளவுக்கு எல்லாம் நார்மலா தான் நெக்கு போடுவோம். இப்ப டீப் நெக் வர வரதான் இந்த பேக் நெக்கை பத்தி ஒரு பர்டிகுலரா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால இந்த மாதிரி நீங்க கால்குலேஷனை நான் ஆரம்பத்துல வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த பேக் நெக்குக்கெல்லாம் அந்த எவ்வளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டா கரெக்டா வரும் அப்படிங்கிறத நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு புரியும். சப்போஸ் புதுசா பாக்குறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டர் அந்த 1/2 ஷோல்டருங்கிறது ரொம்ப இறக்கி எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தாலும் ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வரலாம். கரெக்டா அந்த ஷோல்டர் பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல இருந்து அது வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டா வரும். இந்த ஃபார்முலாவை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கை அளவு 3.5 எப்படி மெஷர் பண்றீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது ஆல்ரெடி நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படிங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சில டவுட்டுகள் வந்து கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஏன்னா நம்ம பாசிட்டிவான கமெண்ட்ஸ் மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது, நெகட்டிவான கமெண்ட்ஸும் நமக்கு வரும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் புரியாதவங்களுக்கு அது பொறுமையாக அந்த வீடியோஸ் பார்க்க முடியல அப்படிங்கிறதான வெளிப்பாடு தான் அந்த இது. ஏன்னா அவங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, அது முடியாது. ஏன்னா என்னோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1200 வீடியோ பக்கம் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் நிறைய பேர் ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கே இன்னமும் ஒரு சில டவுட்ஸ் வரதான் செய்யுது. ஏன்னா ஒரு ஒரு விஷயமா நம்ம கற்றுக்கும் போது நமக்கு சில டவுட்ஸுகள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்த்தா அதில் உடனே எல்லா டவுட்ஸும் அவங்களுக்கு கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு டெய்லராக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொறுமையாக ஒரு விஷயத்தை வந்து கவனமாக நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமே ஒழிய, இப்போ நான் வாய்ஸ் இல்லாமல் நான் வீடியோஸ் போட்டாலும் சரி, நான் வாய்ஸோட போட்டாலும் சரி, என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என் கட்டிங்கில் நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஆனா திடீர்னு ஒருத்தவங்க பார்த்துட்டு இதுல ஒண்ணுமே புரியல, நீங்க வாய்ஸ்ல சொன்னாலே எனக்கு புரியாது, இதுல நீங்க வாய்ஸ் இல்லாம போட்டா எப்படி புரியும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எனக்கு கரெக்டான பதில் எல்லாம் எனக்கு சொல்ல வராது, சொல்லவும் தெரியாது. ஏன்னா வீடியோஸ வந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் புரியும். அதுக்கு நமக்கு வந்து டெய்லரிங் பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்படி என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா என்னோட வீடியோஸ் நல்லாவே புரியும். நிறைய பேர் எனக்கு அதுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க, என் வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, அதையும் நீங்க சொன்னாதான் இப்ப நான் சொல்ற மாதிரி அதுக்கும் ஆன்சர் நான் சொல்ல முடியும். இப்போ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கான ஒரு சில டவுட்ஸுக்கான விளக்கங்கள் நான் வந்து கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவுமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ் தான். ஏன்னா அதிகம் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடே வந்து நார்மலாக ஒரு யோக் பிளவுஸும் பிரின்சஸ் கட் பிளவுஸ் இதெல்லாம் தான். அப்போ அதுக்கான வீடியோஸ் நான் வரிசையாக நான் போட்டிருக்கேன். அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அது மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் போட போகிற வீடியோஸ் நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்து கேட்குற ஒரு நார்மலாக ஒரு பிளவுஸில் எப்படி நம்ம அளவு எடுப்போம் அப்படிங்கிறது தான். அப்போ அளவு டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கிறது வேற, அளவு பிளவுஸில் நம்ம அளவு எடுக்கிறது வேற. அப்படி இருக்கும்போது ஒரு அளவு பிளவுஸும் நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ. அதனால் எல்லாருமே அந்த வீடியோவுமே நீங்கள் தவறாமல் பார்த்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொல்கிற டிப்ஸு அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டதுக்கான பதிலாக தான் இருக்கும். அதனால் என்னால் சமயத்துக்கு பதில் சொல்ல முடியலனாலும் லேட்டாக நான் சொல்லுவேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் என் வீடியோஸ் பாருங்கள், புரியாததை திரும்ப திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்குறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.